ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 1.14 பார்க்கலாம். சிம்பிளான ஒரு கணக்கு தான். ஒரு சார்பு இருக்குது, எஃப் என்ற ஒரு சார்பு இருக்குது. அதில் எண்கள் வந்து பயன்படுத்த போகிறோம், ஓகேவா? அதுக்கு ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. எஃப் என் என்பது என் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டு, இதை வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாகவும் மேற்கோர்த்தலாகவும் இருப்பதற்கான சார்பகத்தை காண்கன்றாங்க. ஸோ நம்ம படம் போட்டிருப்போம் இல்லையா, இப்படி படம் போட்டிருப்போம். இந்த பக்கம் இருக்கிற நம்பர்கள்லாம் வந்து சார்பகம்னு எழுதியிருப்போம், நம்மளுடைய டொமைன் எழுதியிருப்போம். இந்த பக்கம் வந்து துணை சார்பகங்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம், அல்லது கோ டொமைன் எழுதியிருப்போம். ஸோ இந்த பக்கம் என்ன எண்கள் போட்டிருந்தீங்கன்னா, இந்த பக்கம் எந்த எண்கள் கொடுத்தா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றதாகவும் ஓகேவா மேற்கோர்த்தலாகவும் அமையும்னு கேட்குறாங்க. ஒன்றுக்கு ஒன்றுனா என்ன, இங்கே இருக்கிற எல்லா நம்பர், இங்கே இருக்கிற ஒரு நம்பர் தான் அந்த நம்பருக்கு தனித்தனியாக ஒரு ஜோடிகள் இருக்கும். இது ஒன்றுக்கு ஒன்று. சில நம்பர்கள் என்னன்னா, உதாரணத்துக்கு ரெண்டு நம்பர்கள் சேர்ந்து ஒரு எண்களை போய் குறிச்சிருக்கும். இதை நம்ம மேற்கோர்த்தல் அல்லது ஆன் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது மேற்கோர்த்தல் அப்படின்ற சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு இது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்வாங்க. எதையாவது இங்கே நம்பர் கொடுத்து இந்த ரெண்டையுமே திருப்தி அடைகிற மாதிரி என்ன மாதிரி எண்கள் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எண்ணுக்கு வந்து நம்ம ஜீரோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல ஜீரோவையும் மூணையும் கூட்டினா 3 கிடைக்கும். எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். எண்ணுக்கு 2 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். எண்ணுக்கு 3 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். எண்ணுக்கு 4 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஐயா மாற்றி மைனஸில் கொடுத்து பார்ப்போம். எண்ணுக்கு -1 கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே 2 கிடைக்கும். ஏன்னா இங்கே -1 இருக்கும், இங்கே 3 இருக்கும். 3ல -1 போச்சுன்னா 2. எண்ணுக்கு -2 கொடுத்தா என்ன ஆகும்? 1 கிடைக்கும். எண்ணுக்கு வந்துட்டு -3 கொடுத்தா என்ன கொடுக்கும்? 0 கிடைக்கும். எண்ணுக்கு -4 கொடுத்தா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே தனித்துவமான நம்பர்கள். 0னா 3, 1னா 4. ஸோ இந்த பக்கம், இந்த பக்கம் நான் 0, 1, 2, 3 எடுத்தேன்னா, அதை நீங்கள் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம், இதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? 0, 1, 2, 3, 4, 5, 6 போட்டே போகலாம். இந்த பக்கமும் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போட்டே போகலாம். இங்கே 0க்கு 3 இருக்குது, 0க்கு 3 மட்டும்தான் இருக்குது, 0 வேறு நம்பர் கிடைக்காது. 1க்கு 4 மட்டும்தான் இருக்குது, 2க்கு 5 மட்டும்தான் இருக்குது, 3க்கு 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது, 1-to-1 ஃபங்க்ஷன், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையாக நம்ம நிரூபிக்க முடியும். ஆனால் எந்த ஒரு எண்களுக்குமே, உதாரணத்துக்கு 1-ம் 0-ம் சேர்ந்து ஒரு நம்பரை சேர்க்கலை, அந்த மாதிரி எந்த நம்பருக்குமே அந்த மாதிரி அமையாது. அப்போ இது கண்டிப்பாக இது மேற்கோர்த்தலாக அமையாது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தலாம். மேற்கோர்த்தலாக அமையாது அப்படின்னு நம்ம எளிமையாக ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்போ என்ன இதுக்கான இதாக இருக்க போகுது, உங்களுக்கு சார்பகங்களாக இருக்க போகுது, என்ன எண்கள் இங்கே இருக்கும்னா, நான் உதாரணத்துக்கு இங்கே என்ன பயன்படுத்தியிருக்கேன், -4லேருந்து 7 வரைக்கும் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்பர் போட்டுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட முடிவிலா எண்ணும் மைனஸ் முடிவிலா எண், இந்த எண்களுக்குள்ளே இருக்க எல்லா எண்களுமே உங்களுக்கு சார்பகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடலாம். ஸோ உங்கள் ஆன்சரை ஒன்று இப்படியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் எழுதிக்கலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ முடிவிலா எண்ணுக்கு வந்துட்டு நம்ம என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது, அந்த நம்பரை தவிர இது எல்லா நம்பர்களுமே நமக்கு சார்பகங்களாக நமக்கு அமையும். அந்த சார்பகங்களும் நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றாக தான் பொருந்துமே தவிர மேற்கோர்த்தலாக இருக்காது, ஆன் டூவாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம இதை வந்து நிரூபிக்கலாம். இங்கே நிரூபிங்கன்னு சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்லணும்னா 1-to-1 ஒன்றுக்கு ஒன்று மட்டும்தான் நிரூபிக்க முடியும், உங்களுக்கு மேற்கோர்த்தலுக்கு பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமம் முடிச்சிடணும். சின்ன சம் தான், பட் புரிஞ்சுக்கிட்டு போடணும். இந்த 1.14 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா n+2 கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்துட்டு இது கிட்டத்தட்ட அதே மாதிரியான சம்ன்றனால இந்த விளக்கத்தை எடுத்துக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர்,